पैसल का मरी तुम आई मेरे तुम किए कथा बिली करना एवं अब करना मन तुम एक बीट कार रे मून बीट कार ऑफिस फोटो वे बेटिकलो नमक मत विषय सर ना इत वर्ष उदा पड़ा अगे वे थैंक यू हॉनरेबल मुशारफ वायपी नंबर எங்களுடைய இந்த விவாதத்திலே அமைச்சர் சி பி ரட்நாயக் அதேபோன்று எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக் ஆகிய இருவருக்கும் இந்த விடயம் தொடர்பாக அவர்களுடைய முயற்சிகளை நான் பாராட்டுகின்றேன் குறிப்பாக இந்த யானை மனித மோதல் தொடர்பாக அம்பாறை மாவட்டத்திலும் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற்று அந்த கூட்டத்தின் போது பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலே அகழி வெட்டுவது ஊடாக தடை செய்வது அதேபோன்று மின் கம்பிகள் போடுவது தொடர்பாக எல்லாம் அங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்காக நான் நன்றி கூறுவதோடு அதே சமயத்தில் இப்பொழுது அந்த பொத்துவில் பிரதேசத்தை பொறுத்தளவில் பொத்துவில் பிரதேசத்தில் யானை எந்த வழியால் வருகிறது என்று சொல்லிக்கொள்ள முடியாத அளவிற்கு எல்லா பகுதிகளுக்கு ஊடாகவும் இப்பொழுது யானையினுடைய ஊடுருவலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆரம்பத்தில் செங்காமம் சர்வோதயபுரம் போன்ற கரையோர பிரதேசங்களில் வனம் அருகாமையில் இருக்கின்ற பிரதேசங்களில் இருந்த யானை இப்பொழுது நகர்ப்புறத்திற்குள்ளும் வர தொடங்கி இருக்கிறது குறிப்பாக நான் இருக்கின்ற வீட்டிற்கு அருகாமையிலே நாளாந்தம் யானை வந்து போவது வேடிக்கையாக மாறியிருக்கிற ஒரு சூழலிலே மக்களினுடைய வேலிகளை உடைத்தல் வீடுகளை உடைத்தல் போன்ற விடயங்களை நாங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடியதாக இருக்கு மக்கள் இப்பொழுது மிகப்பெரும் பீதியிலே பயத்திலே இருக்கிறார்கள் எனவே அதனை கட்டுப்படுத்துவது தொடர்பாக எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் அவர்கள் அண்மையிலே ஒரு வேலை திட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் குறிப்பாக அதற்காக இப்பொழுது 100,000 வேலை வாய்ப்பிலும் கூட அந்த யானை வேலி அமைப்பதற்காக பல பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொத்துவிலே இதுவரையிலும் நேர்காணல் செய்யப்பட்ட பலரும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அங்கே வேலையை போட்டு கொடுப்பதன் ஊடாக இத்தகைய வேலை திட்டத்திற்கு அவர்களும் பணிபுரிவார்கள் என்று நான் நம்புகின்றேன் வெகு விரைவில் இதற்கான தீர்மானம் எட்டப்பட வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு இரவும் இப்பொழுது யானைகள் எங்களுடைய நகர்ப்பிரதேசங்களுக்குள்ளே செல்வது ஒரு பெரிய ஒரு அபாயத்தை தோற்றுவித்திருக்கிறது என்பதை இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்றும் இந்த காணி தொடர்பாக பேசப்பட்டது குறிப்பாக இந்த இங்கு பேசிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப சொன்னார்கள் கடந்த பாராளுமன்றத்திலும் அதற்கு முன்பு இருந்த பாராளுமன்றத்திலும் தொடர்ச்சியாக இந்த வைல்ட் லைஃபால் ஃபொரஸ்டால் வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக விவசாயிகளினுடைய காணிகள் தசாப்தங்களாக செய்யப்பட்ட காணிகள் சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றன அவை மீள கையளிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது நான் மிக சந்தோஷமாகவும் தைரியமாகவும் சொல்கிறேன் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக எமது நாட்டினுடைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய சுபிச்சத்தின் நோக்கு வேலை திட்டத்தின் கீழ் அவர் காட்டுகின்ற அக்கறை இந்த இதுவரையிலும் நான் எந்த ஆட்சியாளரும் காண்பித்ததாக நான் காணவில்லை குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் கூட கிழக்கு மாகாணத்தின் சமூக அநீதிகள் தொடர்பான ஒரு நிபுணத்துவ குழுவை அமைத்திருந்தார் அந்த நிபுணத்துவ குழு ஏற்கனவே எல்எல்ஆர்சி கமிஷன் நிபுணத்துவ குழு ஊடாக எல்எல்ஆர்சி கமிஷனால் பரிந்துரை செய்யப்பட்ட இடங்கள் இப்பொழுது கிழக்கு மாகாண ஆளுநருடைய குழு சென்று விஜயம் செய்து குறிப்பாக எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் 39 மேற்பட்ட காணி பிரச்சனைகள் கண்டடையப்பட்டிருக்கின்றன அந்த காணிகளிலே பயிற்சிகைக்காக முதலிலே விடுவது பின்பு ரீகெசெட்டிங் செய்வது என்பதான சில தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன மத்திய அமைச்சிலே நான் எங்களுடைய அமைச்சர் அவர்களையும் சந்தித்தேன் அதேபோன்று ராஜாங்க அமைச்சரையும் சந்தித்தேன் மத்திய அமைச்சின் ஊடாகவும் ஒரு முடிவு எட்டப்பட்டு என்ன செய்யலாம் என்ற முயற்சிகள் நடக்கின்றன இந்த கிழக்கு மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட அந்த பரிந்துரை குழுவும் இந்த மத்திய அமைச்சில் உள்ள அதிகாரிகளும் ஒரு புள்ளியில் இணைந்து இந்த வேலையை துரிதப்படுத்துவதற்கு உதவி செய்தால் போதும் அமைச்சர் அவர்களை ஏனென்றால் எல்லா விடயங்களிலுமே ஒரு தொடர் தேர்ச்சியான ஒரு இழுபறி நிலை இருக்கின்றது ஒரு மாவட்டத்திற்குரிய பிரச்சனையை இந்த காலத்திற்குள் தீர்ப்பது அடுத்த மாவட்டத்தை இந்த காலத்தில் அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கமிட்டி போடுவது என்பதாக ஒரு டைம் லைனிலே இந்த வேலை செய்யப்படுமாக இருந்தால் இந்த விவசாய காணிகளை விடுவித்துக் கொடுத்த ஒரு பெருமை இந்த அரசாங்கத்திற்கு வந்து சேரும் அதை நான் ஏனென்றால் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக எங்களுடைய டக்ளஸ் தேவானந்த் அமைச்சர் அவர்களும் இருக்கின்றார் அவருடைய பகுதிகளிலும் காணி அண்மையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறது வவுனியாவிலே 4,200 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டதை அறிகிறேன் எனவே இந்த அரசாங்கம் இந்த விவசாய காணிகளை விடுவிப்பது தொடர்பாக காட்டுகிற அக்கறையை எந்த அரசாங்கமும் காண்பிக்கவில்லை இந்த கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்திலும் கூட இவ்வாறான காணிகள் விடுவிப்பு தொடர்பான இந்த அரசாங்கத்தினுடைய வேலை திட்டத்தை துரிதப்படுத்துமாறு எங்களுடைய இரண்டு அமைச்சர்களிடம் நான் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் Please make your intervention very brief. गौरव मूल आसने सभापति मुनि